மாற்றுக்குற நேயர்களுக்கு வணக்கம். கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயம் விவகாரத்தில் 47 பேர் உயிரிழந்த சம்பவம் தமிழ்நாடு முழுவதும் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியது. இந்த நிலையில் இந்த விவகாரம் சட்டப்பேரவையிலும் எதிரொலித்தது. நேற்று மாநிலங்கள் கோரிக்கைக்காக சட்டப்பேரவையில் ஒரு விவாதம் ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இந்த விவாதத்திற்கு பங்கேற்க வந்த அதிமுகவினர் மற்றும் பாமகவினர் கருப்பு நிற உடை அணிந்து வந்து தங்கள் கண்டனத்தை தெரிவித்தனர். கூட்டத்தொடர் நடக்க ஆரம்பித்த சில வினாடிகளிலே அதிமுகவினர் எழுந்து நின்று கள்ளக்குறிச்சி தொடர்பான கேள்விகளை எழுப்ப ஆரம்பித்தனர். பின்பு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பதவி விலக வேண்டும் என்று தர்ணாவிலும் ஈடுபட்டனர். சபாநாயகர் அப்பாவு அவர்களை அமைதியாக இருக்கும்படி கேட்டுக்கொண்டார். ஆனாலும் அவர்கள் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டதால் அதிமுகவினரை வெளியேற்றும்படி அவை காவலர்களுக்கு உத்தரவிட்டார். இதன்படி அதிமுகவினர் வெளியேற்றப்பட்டனர். அதிமுகவினரை தொடர்ந்து பாமகவினர் மற்றும் பாஜகவினர் வெளிநடப்பு செய்தனர். இதைத் தொடர்ந்து மு க ஸ்டாலின் அவர்கள் வெளியேற்றப்பட்ட அதிமுகவினரை மறுபடியும் அவைக்கு அழைக்குமாறு அப்பாவு அவர்களிடம் வேண்டுகோள் விடுத்தார். இதனை ஏற்று அப்பாவு அவர்கள் அவர்களை மறுபடியும் அழைத்தார். அதனை அதிமுகவினர் மறுத்துவிட்டதாக கூறப்படுகிறது. கவன ஈர்ப்பு தீர்மானத்தின் மீது பேசிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கள்ளச்சாராயம் குறித்து முறையான நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்று தெரிவித்தார். இந்த கள்ளச்சாராயம் விற்றதாக கருதப்படுற கோவிந்தராஜ் என்ற கண்ணுக்குட்டி, விஜயா, தாமோதரன் மற்றும் மதன் ஆகியோர்களை வந்து காவல்துறை கைது செஞ்சிருக்காங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. பின்பு இந்த சாராயத்தில் கலக்கப்பட்ட மெத்தனால் வந்து புதுச்சேரியில் இருந்து கொண்டு வரப்பட்டது என்பது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. மேலும் 200 லிட்டர் கள்ளச்சாராயங்கள் பறிக்கப்பட்டு அழிக்கப்பட்டுள்ளதாகவும் முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். இந்த விவகாரத்தில் பெற்றோர்களை இழந்த குழந்தைகள், அதாவது தாய் தந்தை இருவரையும் இழந்த குழந்தைகள் அவரது வங்கி கணக்கில் ரூபாய் 5 லட்சம் ரூபாய் வைப்பு நிதியாக செலுத்தப்படும். இதை வந்து அவங்க வந்து 18 வயது பூர்த்தி அடைந்தவுடன் வட்டியுடன் எடுத்துக்கொள்ளலாம். யாராவது ஒருத்தவங்க அவங்களுடைய அப்பா இல்ல அம்மா யாராவது ஒருத்தவங்க இழந்த குழந்தைகளுக்கு ரூபாய் 3 லட்சம் ரூபாய் அவங்க வங்கி கணக்கில் வைப்பு நிதியாக வைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பெற்றோர் இருவர்களையும் இழந்த குழந்தைகளுக்கு அவருடைய பராமரிப்பாளர்களுக்கு மாதம் 5000 ரூபாய் வந்து கொடுக்கப்படும் அவர்கள் பராமரிப்பு செலவிற்காக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பெற்றோரை இழந்த குழந்தைகளுக்கு அவர்களுடைய படிப்பு செலவு, அதாவது பட்டப்படிப்பு முடிக்கும் வரை முழு படிப்பு செலவு தமிழக அரசை ஏற்றுக்கொள்ளும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. மேலும் கடந்த வருடங்களில் கள்ளச்சாராயம் அழிப்பதற்கான என்னென்ன நடவடிக்கைகள் மேற்கொண்டு இருக்கும் அப்படிங்கறதையும் பட்டியலிட்டார். அதிமுக ஆட்சியில் என்னென்ன சம்பவங்கள் நடந்திருக்கு அப்படிங்கறத என்னால லிஸ்ட் போட்டு சொல்ல முடியும், ஆனால் வந்து அதை சொல்வதற்கான நேரம் வந்து இது இல்லை. இப்ப நடந்திருக்க இந்த துயர சம்பவத்தை வந்து யாரும் அரசியலாக்காம அந்த குடும்பங்களுக்கு நம்மளால் என்ன இயன்றதை வந்து செய்வோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதற்கு பிறகு பேசிய எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள், இந்த விவகாரத்திற்கும் ஆளும் கட்சிக்கும் சம்பந்தம் இருக்கிறது. இந்த கள்ளச்சாராயம் குறித்து ஃபர்ஸ்ட் ஒரு 3 பேர் இறந்துட்டாங்க. அந்த 3 பேர் வந்து கள்ளச்சாராயத்தினால இறக்கல, உடல் உபாதை ஏற்பட்டுதான் இறந்தாங்க அப்படின்னு பத்திரிகையாளர் சந்திப்புல சொல்லியிருந்தாங்க. இதை வந்து அவர்கள் வந்து ஆளும் கட்சியோட தூண்டுதலனாலதான் சொல்லியிருக்காங்க. முன்பே இவங்க வந்து கள்ளச்சாராயம் குடித்துதான் இறந்தாங்க அப்படிங்கிற தகவல் வெளிவந்திருந்தால் நிறைய உயிர்களை வந்து காப்பாத்திருக்க முடியும். இவ்வளவு உயிர் பலியானதற்கு காரணம் இவர்களுடைய அலட்சியம் தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பின்பு பேசிய பாமகவுடைய எம்எல்ஏ GK மணி அவர்கள் வந்து, இந்த கள்ளச்சாராய விற்பனை வந்து ஊருக்கு மத்தியில போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்திலே தான் நடந்திருக்கு, ஆனால் அறிக்கையில வந்து ஊருக்கு ஒதுக்குப்புறமாக இருக்கக்கூடிய சுடுகாட்டிற்கு பக்கத்தில் தான் நடந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது மிகவும் கண்டிக்கத்தக்கது. இந்த கேஸ் வந்து உடனே CBCIDக்கு மாத்தணும், இதற்கு காரணமான அனைவரும் தண்டிக்கப்படணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது போன்ற சம்பவங்கள் இனியும் தமிழகத்துல நடக்க கூடாது. இந்த சம்பவங்களை வந்து தமிழக அரசு இரும்பு கரம் கொண்டு அடக்கணும் அப்படிங்கறது மக்களோட வேண்டுகோளா இருக்கு. கள்ளச்சாராயம் தமிழ்நாட்டில் ஒழிக்கப்படுமா, இது போன்ற உயிர் பலிகள் இனியும் நிகழாமல் தடுக்கப்படுமா, பொறுத்திருந்து பார்க்கலாம் வாங்க.